ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் சேவரி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ரீசெண்டாக நம்ம ஏவிரிக்காக ஒரு கோய் பாண்ட் ஒன்று பில்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நான் எப்படி பில்ட் பண்ணேன், அவுட்புட் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஏவிரி வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே வந்து பாண்ட் வந்து பில்ட் பண்ணால் பில்டிங் வந்து டேமேஜ் ஆகும், தண்ணி லீக் ஆனால் கண்டிப்பாக பில்டிங் டேமேஜ் ஆகும். ஸோ அதனால தான் நான் அடியில் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பேஸ் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து ஒரு 5.5 அடி இருக்கும், அகலம் வந்து ஒரு 2 அடி. ஸோ அடியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் கேப் விட்டு தான் நான் வந்து இந்த ஸ்லாப் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து தண்ணி லீக் ஆனாலும் சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட்டு சுற்றி செவரு வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்லாப் தான் யூஸ் பண்ண போகிறோம். செங்கல் இல்லாமல் வெறும் சிமெண்ட்டு மண் இதை வச்சு மட்டுமே இந்த பாண்டை நான் பில்ட் பண்ண போகிறேன். சுற்றி இந்த மாதிரி ஸ்லாப் வந்து ரெடி பண்ணி அதை கொண்டு வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணும் போது இந்த கார்னரில் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் அப்படியே வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். உள்ளே வந்து ஆக்சுவலாக நம்ம டிஎம்டி ராடு வைப்பாங்க, நம்ம ராடு வைக்காமல் நம்மக்கிட்ட இருந்த மெஷ்ஷை யூஸ் பண்ணியே நான் வந்து இந்த ஸ்லாப் செஞ்சேன். ஸோ அதனால் வந்து தூக்கிட்டு வரும்போது, அது மட்டும் இல்லாமல் லென்த்தும் அதிகம், ஸோ அதனால் தூக்கிட்டு வரும்போது அது வந்து உடஞ்சிருச்சு. இருந்தாலும் அப்படியே சிமெண்ட் வச்சு நான் மேட்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மூணு சைடு வந்து ப்ராப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு தான், ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்லாப் கொண்டு வரும்போது மூணு துண்டாக உடஞ்சிருச்சு. ஸோ வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அப்படியே ட்ராப் பண்ணிடலாமா பிளானுன்னு, இருந்தாலும் பரவாயில்ல கண்டினியூ பண்ணுவோம், ஏதாவது வச்சு மேட்ச் பண்ணுவோம். நம்மளுக்கு என்ன தொட்டி வந்து லீக் ஆகக்கூடாது, உள்ளே ஃபிஷ்ஷை விட்டால் நல்லா சர்வைவ் பண்ணணும், அவ்வளோதான கான்செப்ட்னு சொல்லிவிட்டு லைட்டாக கொஞ்சம் நெளிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, டேங்க்கு தான் வந்து ப்ராப்பராக இருக்கணும், நம்ம இதை பாண்டுன்னு சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு நெளிஞ்சு கிழிஞ்சு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா தொட்டி ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபவுண்டனு இல்லை ஃபில்டர் ஏதாவது வைக்கணும். ஸோ அதனால் நான் ஃபவுண்டன் வைக்கலான்னு டிசைட் பண்ணி கருங்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசி ஒரு ஃபவுண்டன் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீக்கேஜ் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லி வாட்டர் வந்து ஃபில் பண்ணேன். ஸோ ஒரு 2-3 இடத்துல மட்டும் லீக்கேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லீக்கேஜையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் டெஸ்ட் பண்ணும்போது சுத்தமாக வந்து லீக்கேஜே இல்லை. அடுத்து வந்து குளத்தூர் போயிட்டு ஒரு 10 பேர் கோய் ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நல்லா கலர்ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், நம்ம பழைய டேங்க்கில் வச்சுருந்தேன். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம பிளான்ஸ்லாம் வந்து உள்ளே போட்டு கொஞ்சம் அப்படி இப்படி டெக்கரேட் பண்ணிவிட்டு, பிளான்ஸ்லாம் போட்டாலும் கோய் ஃபிஷ் வந்து கொஞ்சம் நாளில் வந்து பாண்டில் இருக்க பிளான்ஸ் எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணிவிடும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிளான்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பிளான்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோய் ஃபிஷ் விட்டேன். ஃபஸ்ட்டு விட்ட உடனே பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் புது அட்மாஸ்பியருக்கு வந்து அடாப்ட் ஆகலை, கொஞ்சம் ஃப்ரையாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு கார்னர்லேயே இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம ஃபவுண்டன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபவுண்டன் பம்ப் வந்ததுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணால் நான் நினச்சதோட பயங்கரமாக வந்து ப்ரெஷர் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஃபால்ஸ் மாதிரி மெதுவாக தண்ணி வரும்னு நினச்சேன், ஆனால் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பிச்சுக்கிட்டு அடிச்சுது. ஸோ அதனால் வந்து நம்ம ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணணும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஃபிஷஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலாக ஆரம்பிச்சுது, அப்படியே பார்க்கவே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சுற்றி நம்ம கொஞ்சம் பிளான்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம ஃபைனல் அவுட்புட் பார்க்கும் போது வேறு லெவலில் இருந்துச்சு.